வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கலி முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க. உடனே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கு போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுதல். ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? குடுக்கறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் குடுக்கற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு கோட்டர் காச்சு. இந்த தாய் ரெண்டு அஞ்சு, பத்த குடு. என்னது? பத்து பைசா. இந்த பத்து பைசா வச்சுட்டு எங்கிட்ட ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி உன்னை இந்த ஹோட்டல போட்டுட்டு இன்னொன்னு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதல். இந்த பத்து பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போடும். ஐயா மாறே, அம்மா மாறே, காணிக்கு போடுறத கணக்கு பாக்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்க்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி அண்ணா, மறையாளமா போறீங்க? ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதலை, இத கொண்டு போய் மறையில சேர்த்தரணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல அதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா, மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா. ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சலூன் விட்டு எங்க வந்தேன்? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சலூன்ல யாராவது இருக்காங்க? கஸ்டமரே இல்ல. இல்ல, இத கொண்டு போய் சேவ் பண்ணி வை, நான் சாயந்தரமா வந்து வரதுக்குறேன். அண்ணே, இத விட ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்ன? நம்ம தொகுதி பேச்சாளர் சைதி தமிழரசி தாக்கப்பட்டாதிட்டே. ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு படம் அச்சிலியே ஏறு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? அநேகமா ஓட்டர் பிஸ்மில்லான்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா. ரொம்ப 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 நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. என்ன, ரெண்டு பிளேட் நல்லி எலும்பு? இன்னும் ரெண்டு பிளேட் நல்லி எலும்பா? இதுக்கு மேல என் காலு தான் இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? ₹250. கரெக்ட். சோடாவை குடிச்சிட்டு பாட்டில திருப்பி கொடுத்துட்டா அந்த பாட்டிலுக்கு சேர்த்தா பில் போடுவீங்க? அது மாதிரி நான் எலும்பு திருப்பி கொடுத்துட்டுல, கதைக்கு மட்டும் பில் போடுங்க. இந்த ஹோட்டல் வழக்கப்படி எலும்புக்கு சேர்த்து தான் விலை. உங்களுக்கு இந்த எலும்பு எல்லாம் வேணா கோழி பை கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க. நான் வெளியே போறது பெரிய பிரச்சனை உங்களுக்கு. என்ன, நீங்க ரெண்டு பேரும் இணைபடியாத நண்பர்களா? வேலைக்கு போகணுடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டிருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வேண்டதை கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டுன்னு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரான். என்னென்ன கேட்காம ஏயாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், சைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பளை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தார் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும் சொன்னில, ஜவடி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்து இந்த படை போதுமா? அத சொல்லி சொல்லி வேணுமா? இந்த படை போதுமா? அத சொல்லி சொல்லி விட்டணுமா? கடை அழைப்பு தமிழரசி. வாழ்க தமிழரசி. தலைவி, தலைவி, தமிழரசி.
என்ன விஷயம் சொல்ல? என் புள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதா கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க, அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு அவங்க அப்ப புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்ப புத்தி? அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா? இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க, கப்புனு புடிச்சுக்கிட்டான். ஓஹோ, ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய. அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. இவன் ரோஷக்காரன்ல என்ன, அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா? அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள. வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினால. எத பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. இப்படித்தாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாதான்னு சொல்லிட்டல்ல. பிள்ளைமா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்கள மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசகுட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே வீட்டுல யாருக்கும். யார் நீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க, யாருக்காக நிதி? பேசிட்டு இருக்காங்களா யாரு? தமிழரசி. எங்க? இங்கதா. யாருகிட்ட? உங்ககிட்டதா. எங்க கிட்டயா? உள்ள பாருங்க. புரியலையா? நான் தாயா தமிழரசி. மன்னிச்சிட்டாங்க, இருந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏயா, முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேப்பீங்க? உழைச்சு சாப்பிடுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? நான் சொல்லுங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா, அம்மா, சரியான வேலை கரெக்டான கூலி நான் தரேன். செய்வீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்கதான் எனக்கு தேவை. வேலை நீங்க வெக்கமா இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. தாங்க, ரெண்டு நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் கூட்டத்துக்கு வரமாட்டோம். சும்மா இருப்பா, விஷயத்துக்கு வருவோம். கண்ணா பண்ணாலும் கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோழி சோடா, எங்களுக்கு வீர வரதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பெஷல் சோடா, 200 அழுகிற முட்டை அது அவங்க மூச்சில அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உடச்சு குடிக்கிறதுக்கு, எல்லாம் ரெடியா இருக்கும். அட்வான்ஸ். இப்ப கிட்ட பணமா இல்ல. உள்ள அண்டா இருந்தா எடுத்துட்டு வாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இத வச்சுக்கங்க. ம், போடா போற கடை அடிச்சுடுவா, சீக்கிரம் போல வா. நன்னாரி சர்பத்துங்கோ. என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுண்ட் அடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா டே குயில் குஞ்சு, நீயாவது எந்திரிடா.
எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர் ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும். இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல, எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும் சொல்ல முடியாது. கபால்னு சைக்கிள் செயின் முடிவு மூஞ்சி எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சியில? அவன் மூஞ்சியில் நான் எறிவேன், என் மூஞ்சியில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டுட்டு இருந்தானாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. அடேங்க அப்பா, இது சங்கீத கொட்டா வீடா சாமி? அப்பா அது கிடைக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்திருக்கீங்க. சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனான். ஆமா அம்மா, நேத்து குடிச்சு சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரி அடிச்சு தலையெல்லாம். ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கறதுதான் என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். சிசுக்கோத்து பிராந்தி. ஐயோ அம்மா, நான் சூப்பர் அம்மா, எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை, சீக்கிரம் உடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுப்பா, வாட்டர் பாட்டிலுக்கு பாகு பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாயை மூடுற மசக்குட்டி. பல்லு பல பலன்னு இருக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இது போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா. பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. துரை, சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம். என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை ஏழு மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைலை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்ற இருக்கிறார்கள். அலைகரன திறந்து வாரேன். நல்ல சந்தர்ப்பம். இன்னைக்கு சாயந்தரம் தான மீட்டிங்க? ஆமா, புறப்படு, வீரத்திற்கு வேலை வந்து விட்டுரு. அதை வந்துட்டு போட்டு தெர அடிப்போம். சும்மாரியா நீ நாலு நிமிடம் மேல போனா ரோடு போற லோடு லோடு பாடிட்டு திரிவே. ஓமால சத்தியமா, இன்னைக்கு போற நான் குடிக்கிறதா இல்ல? கையேடு, நான் ரத்தம் வந்து எடுக்கவா? உன் தலைமை நடிச்சுக்கியா? இன்னைக்கு பாரு ஃபைட், நீ ஃபைட், நீ ஃபைட், இங்க பாரு நான் டைட். பெரியோர்களே, என் தங்கத்தின் தங்கங்களே,
சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. செருப்பு ஐயோ